ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாணியார் அணைக்கு வந்திருக்கிறோம். வாணியார் அணை பார்த்தீங்கன்னா தண்ணி நம்பி போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இதனை பார்த்தினா ஃபுல் வீடியோ நம்ம பார்த்தலாம். இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம உதவி கேட்டிருக்கிறோம். அவங்க வந்து இந்த வாணியார் அணை பற்றி ஃபுல்லாக சொல்லுவாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிவசக்தி அப்படிங்கிற பேர். இவங்க வந்து ஃபுல்லாக வந்து இந்த வாணியார் அணையை பற்றி ஃபுல்லாக சொல்லுவாங்க. என்ன எப்படி இதோட வரலாறு, இது எப்படி எந்த ரூட்டில் வரலாம், எப்படி இங்கே ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, தருமபுரி மாவட்டம் பாப்பரடிப்பட்டி வட்டம் வெங்கடசமுத்திரம் கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வாணியார் அணை இருக்கிறது. இந்த வாணியார் அணை சேருவராயன் மலை தொடர்ச்சியிலிருந்து வாணியாறு என்ற ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை இது. இப்போ இந்த அணையை வந்து இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து அமைப்பு 1985 ஆர்எம் வீரப்பன் அவர்கள் 1985 கட்டி திறப்புலா செய்யப்பட்டது. அதை இந்த ஃபுல் வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. நீங்கள் பாருங்கள் மேடம், வாணியார் அணை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக நம்பிருச்சு. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் இதை நம்புறதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கைக்கு எட்டுற அளவில் தான் தண்ணி இருக்குது. வாணியார் அணை தண்ணி நம்பியிருக்கு. இப்போ வந்து இந்த ஊர்லேயே இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம கொடுப்போம். இவங்க வந்து இந்த வாணியார் அணைக்கு வந்து எப்படி எந்த மாதிரி ரூட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த ரூட் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஈஸியாக பாப்பரட்டிப்பட்டிக்கு மூலமாக வந்து சீக்கிரம் வரலாம். இதோட இங்கே இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டோமா நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு ரூட் வரதுக்கு சொல்கிற மாதிரி. இவங்க பேர் சிவசக்தி, இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. வணக்கங்க, இது சேலத்துலேருந்து நீங்கள் வரக்கூடியவங்க. சேலத்துலேருந்து சேலம் டு அரூர் வழியில் சாமியாபுரம் குற்றோட்டில் இருந்து 6 கிலோமீட்டர் அளவுக்கு வெங்கடசமுத்திரம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த வெங்கடசமுத்திரம் இந்த ஊரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா இந்த முள்ளிக்காடு அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த வாணியாறு அணை இருக்கிறது. அதே மாதிரி தருமபுரியிலேருந்து வரவங்க தருமபுரி டு பாப்பரட்டிப்பட்டி வழியில் வந்தீங்கன்னா வெங்கடசமுத்திரம்ன்ற ஒரு கிராமத்தில் இருந்து அதே மாதிரி 2 கிலோமீட்டரில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த அணையை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதனுடைய அழகையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இது தருமபுரி மாவட்டத்தில் மிக சிறப்பு மிக்க ஒரு அணை வாணியார் அணை. எத்தனை அடி இருக்கும் இது வந்து? 65 கொள்ளளவு கொண்டது. 65 கொள்ளளவு கொண்டதில் 62 வந்தாவே வாணியாரினுடைய கொள்ளளவு அளவு இருக்கும் பொழுது
நிரம்பி வழிஞ்சிரும். அணையினுடைய பாதுகாப்பு கருதி 62 அடியில் வந்து நீர்ப்பாசனத்துக்காக வழியை திறந்து விட்டுருவாங்க. இந்த நீர்ப்பாசனம் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கு மேலே ஏக்கர் வந்து பயனடையும். இதோட சிறப்புகள், இந்த வாணியார் அணையோட சிறப்புகள் வந்து அண்ணா வந்து என்னென்ன சொல்லுவாங்க, இதோட சிறப்புகள் என்னென்னு சொல்லுங்கள். இதனுடைய சிறப்புகள் என்னென்னா, சுற்றுலாத்தலம், நம்ம தருமபுரி மாவட்டத்திலே சுற்றுலாத்தலமாக அமைந்து இருக்கக்கூடியது. இது முந்தைய காலத்தில் வந்து அறிவித்தாங்க சுற்றுலாத்தலமாக. இப்போ இருக்கிற அரசாங்க இது பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்க குடும்பத்தோடு வந்து பார்த்து கண்டு கழிக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ பார்க்குறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அணையினுடைய இதை பார்த்துட்ருக்கீங்க, முழு வியூவையும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க. பார்த்து தெரிஞ்சுங்க, வீடியோவில் போட்டிருக்குது, பார்த்துருக்குங்க, பார்த்துக்குங்க. இந்த அலை, இந்த அணை வந்து எத்தனை நாள் கழித்து நம்பி இருக்குதுண்ணா இது வரைக்கும், இது வரைக்கும் எத்தனை முறை நம்பி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த அணை கிட்டத்தட்ட மழைக்காலங்களில் எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே நிரம்பி இருக்குது. மீன்பிடி தளமும் இங்கே இருக்குது. இங்கே மீன் வந்து டெய்லியும் வந்து மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீன் குஞ்சு பறிக்க, குஞ்சு பொறிக்கிற காலத்தில் மட்டும், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற காலத்தில் மட்டும் மீன் பிடிக்கிறதில்ல. மற்ற நேரத்தில் மீன் தினமும் பிடிக்கிறாங்க. இதை நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த அணை இருக்கிறது. அதே மாதிரி மீன்வளத்துறையும் வந்து மீன் பிடிப்புக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும், குழந்தைகள் எல்லாருமே இங்கே வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா, சிம்பிளாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த அணைக்கு வாங்க. நார்மலு இதோடய ரூட்டு வந்து எப்படி ஈஸியாக நம்ம சேலத்துலேருந்து வரலாம் அப்படின்னா, அந்த ரூட்டை மட்டும் அண்ணா சொல்லிடுங்க. எந்த மாதிரி ரூட்டில் வந்தால் சீக்கிரமாக வந்து நம்ம இந்த வாணியார் அணையை அடைய முடியும், எப்படி வரலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சேலம் இருந்து வரும்பொழுது சேலத்துலேருந்து 60 மெயின் ரோடு 60 திருப்பத்தூர், வேலூர், சேலம் இந்த மாதிரி போகுது, சென்னை இந்த மாதிரி போகிற வழியில் கூட்டு ரோடு, சாமியாபுரம் கூட்டு ரோடுன்னு ஒரு பிரிவு ரோடு இருக்குது. அந்த பிரிவு ரோடிலேருந்து நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பாப்பரெட்டிப்பட்டி இருக்குது. அந்த பாப்பரெட்டிப்பட்டியிலேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னா வெங்கடசமுத்திரம் ஒரு கிராமம் இருக்குது. அந்த வெங்கடசமுத்திர கிராமத்தில் வெங்கடசமுத்திரம் பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி 4 ரோடு சாலைன்னு ஒன்று இருக்குது, 4 ரோடு வழி இருக்குது. இந்த ரெண்டு வழியிலையும் நீங்கள் வரலாம். இந்த ரெண்டு வழியில் வரும்போது 2 கிலோமீட்டர் தான், அங்கேருந்து வெங்கடசமுத்திரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தான். அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த அணையினுடைய சிறப்பை வந்து நீங்கள் பார்த்து கண்டு கழிக்கலாம். மிக சிறப்பாக இருக்கும் இந்த அணை. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், வீடியோவிலையும் உள்ள போட்டிருக்குது, காட்டியிருக்கோம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கு யாரெல்லாம் வரீங்களா வந்து பாருங்கள், தண்ணி பாருங்கள். நான் வந்து அங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஒன்று சின்னதாக தெரியுதான், இந்த பக்கம் பாருங்கள் சா, கை கட்டுற மாதிரி அந்த இடத்துக்கு நான் போகிற. அங்கே போயிட்டு வந்து ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம், டிஸ்லைக் பண்ணிவிட்ருங்க. நன்றி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாணியாரோட அழகாக பாருங்கள், வாணியார் அணை கிட்டத்தட்ட தண்ணி பாருங்கள் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்லேருந்து இந்த மலைப்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மழை பெய்ய 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 இங்கே வந்து எல்லாம் வந்து குவியும். தண்ணியோட அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, தண்ணியோட கெப்பாசிட்டி எவ்வளோதான் பார்த்திங்களா தெரியும், தண்ணியோட அளவோட இது எவ்வளோனா அதோடய அழகையும் அப்படியே பாருங்கள். யாரெல்லாம் வேணுமோ வரணும்னு நினச்சா வாணியார் அணைக்குன்னு சொல்லி இங்கே வாங்க. இங்கே வந்தீங்களா வாணியார் அணையோட அழகையும் நீங்கள் பார்த்துக்கலாம், பசுமையும் வந்துக்கலாம். ஒரு குடும்பமாக வரணும், வந்து கொஞ்சம் ரசிச்சுட்டு போகணும் அப்படின்னா வாணியார் அணை சிறப்பாக இருக்கும். தண்ணி இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து மீனும் பிடிக்கிறாங்க, எல்லாம் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் மாட்டுக்கு இங்கே உட்காந்து அமைதியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொன்னால் அந்த வாணியார் அணை. தண்ணி இன்னும் ஏறும்னு நினைக்கிறேன், மழை வந்துருச்சுன்னா தண்ணியோட அளவு வந்து இன்னும் வேகமாக ஏறும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தலை வரைக்கும் நடந்து போகிறோம், கிட்டத்தான் தலை வரைக்குமே இருக்குது மதகு. அது வரைக்கும் போய் பார்க்கணும் தண்ணி எவ்வளோ தூரம்னு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாங்களா தண்ணி பாருங்கள், எல்லாம் ஓடையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க தனியாக, தண்ணி கடை கடைன்னு எல்லாம் கீழே போவோம்.